ஆந்திர மாநிலத்தில் செம்மரம் கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் ஏற்பேடு என்ற வனப்பகுதியில் செம்மரங்களை கடத்துவதாக தகவல் கிடைத்தது. இதன் பேரில் கடப்பா மாவட்ட செம்மரம் கடத்தல் தடுப்பு போலீசார் வனப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்களை சரணடையுமாறு கோரியும் அவர்கள் சரணடையவில்லை என கூறப்படுகிறது. இதனால் போலீசார் வானத்தை நோக்கி சுட்டபோது கடத்தல்காரர்கள் கற்களை போலீசார் மீது எரிந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தின் போது போலீசார் துப்பாக்கியால் கட்டத்தில் தமிழகத்தில் சேர்ந்த காமராஜ் என்பவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆந்திராவில் உள்ள கோஷால வனப்பகுதியில் செம்மரம் வெட்டியதாக 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தமிழகத்தில் இருந்து கூலி வேலைக்காக தமிழர்கள் ஆந்திராவுக்கு செல்வதும் அங்கு அவர்கள் செம்மர கடத்தலில் ஈடுபடுவதும் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டு தொழிலாளர்களை ஆந்திர போலீஸ் சுட்டுக் கொள்வதும் வாடிக்கையாகிவிட்டது.